பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம். எங்களுடைய விளையாட்டு மேம்பாட்டுத் துறை மற்றும் இளைஞர் நலன் துறை சார்பாக சென்ற சட்டமன்ற உரையின் பொழுது ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கோம். தந்தை பெரியாருடைய நினைவு சொற்பொழிவு மாணவர்கள் கலந்து கொண்டாங்க. மிகுந்த மகிழ்ச்சியோடு பல சொற்பொழிவாளர்கள் பெரியாரை பற்றி, பெரியார் என்றைக்கும் ஏன் தேவை, பெரியாருடைய சுயமரியாதை பயணம், இப்படி பல தலைப்புகளில் பேசியிருக்கிறாங்க. அதுபோல ஒரு வினாடி வினாடி நிகழ்ச்சி குவிஸ் காம்படிஷன் நடத்தப்பட்டிருக்கு. மாணவர்களுக்கு ஒரு உத்வேகம் கொடுக்கின்ற சிறப்பாக, அதே மாதிரி நண்பர் தெருக்குறள் அறிவு அவர்கள் பெரியாரை பற்றிய பாடல்கள், சமுதாயத்திற்கு தேவையான எழுச்சி பாடல்கள் எல்லாம் பாடியிருக்காங்க. நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடந்து முடிந்திருக்கிறது. நன்றி. யார் சொன்னா? யார் சொன்னா? உங்களுக்கு யார் சொன்னா? அது அவருடைய விருப்பம், உங்க விருப்பம் சொல்லுங்க. உங்ககிட்ட சொன்னாங்களா? அப்படியா? தெரியலையே. நான் இங்க அண்ணா அண்ணா நூற்றாண்டு லைப்ரரி வந்துட்டேன், இன்னைக்கு அறிவாலயம் போல. நானு முதலமைச்சர் முடிவெடுப்பாருங்க, நீங்க முடிவெடுக்காதீங்க. தொண்டர்கள் விருப்பத்தை அவங்க தெரிவிச்சிருக்கிறாங்க. நேற்று பழிமணிக்கம் அவர்கள் அந்த விருப்பத்தை தெரிவிச்சாங்க. பட் எதா இருந்தாலும் இன்றைக்குமே எல்லா அமைச்சர்களுமே முதலமைச்சருக்கு துணையாகத்தான் இருப்போம். இது வந்து முழுக்க முழுக்க முதலமைச்சருடைய தனிப்பட்ட முடிவு. யாரா இருந்தாலும் நல்ல ஒரு விஷயம், யாரா இருந்தாலும் தமிழ்நாட்டில் பெரியாரை தாண்டி, பெரியாரை மீறி, பெரியார் பெரியாரை தொடாம இங்க அரசு செய்ய முடியாது. நண்பர் விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அறிவிக்கிற பட்சத்தில் பேசுவோம். துணை முதலமைச்சர் பதவி தொடர்பான கேள்விக்கு அது முதலமைச்சருடைய முடிவு என்றும், அவருடைய தனிப்பட்ட முடிவு என்றும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்தார். அந்த காட்சிகளை பார்த்தும் ஏற்கனவே இன்று அவர் துணை முதல்வராக அறிவிக்கப்படலாம் என்று தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில், துணை முதலமைச்சர் பதவி தொடர்பான கேள்விக்கு முதலமைச்சர் முடிவெடுப்பார், அது அவருடைய தனிப்பட்ட முடிவு என்று அவர் தெரிவித்திருக்கிறார்.